ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தெற்கு ரயில்வே துறையிலிருந்து அவசர வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கான தகுதியை பொறுத்த வரைக்கும் டென்த்ல இருந்து டிகிரி வரைக்கும் படித்தவங்க அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 8 விதமான போஸ்டிங் இருக்குது. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து நீங்க எந்த மாவட்டத்திலிருந்து வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷனும் வைக்க மாட்டாங்க, டைரக்டா வந்து இன்டர்வியூ மூலமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வேலைக்கான அந்த 8 போஸ்டிங் என்னென்ன, அதற்கான தகுதிகள் என்னென்ன, இந்த வேலைக்கு நாம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் அதிகமா ஷேர் பண்ணி விடுங்க. சோ கண்டிப்பா அவங்களும் அப்ளை பண்ணிப்பாங்க. சரி, வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 8 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த 8 விதமான போஸ்டிங்க்கும் தனித்தனியான காலியப் இடங்கள் கொடுத்துருக்காங்க. கூடுதலா ஒவ்வொரு வகையான போஸ்டிங்க்கும் தனித்தனியான சேலரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்கில்டு எலக்ட்ரானிக் டெக்னீஷியன் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்ல 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான மந்த்லி உங்களுக்கு சேலரி பாத்தீங்கன்னா 29,200 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. மூன்றாவது பாத்தீங்கன்னா டயட்டீஷியன், இதுல 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி 44,900 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி போஸ்டிங் வைஸா வேகன்சி அதற்கடுத்தது சேலரியை வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தனித்தனியா கொடுத்திருக்காங்க. பக்கத்திலேயே அந்த போஸ்டிங்கான வயது வரம்பு உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு நீங்க பேச்சுலர் டிகிரி வந்து பிசியோதெரபியில முடிச்சிருக்கணும். கூடுதலா வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18-33 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா போஸ்டிங் வைஸா கொடுத்திருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு நீங்க 10th முடிச்சதுல அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங் அசிஸ்டன்ட், அதற்கடுத்தது ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் நீங்க 10th படிச்சதுல அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலா பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெடிக்கல் ஃபீல்ட்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா போஸ்டிங் வைஸா வந்து கல்வி தகுதிகள் இருக்குது. உங்களுக்கான கல்வி தகுதி எந்த போஸ்டிங் இருக்குது அப்படிங்கறத பார்த்து நீங்க அதற்கு கரெக்டா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொபைல் மூலமா தான் இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் எல்லாமே ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, வயது தளர்வு. ஏன்னா உங்களுக்கு வயது அதிகமா இருந்தாலும் நீங்க அந்த கம்யூனில் இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங்க்கு தனித்தனியான லிங்க் கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கு தனியாக லிங்க் இருக்குது, லேப் அசிஸ்டன்ட் அதற்கு தனியாக லிங்க் இருக்குது, ரேடியோகிராஃபர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்க்கு தனியாக லிங்க் இருக்குது. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக உங்களுக்கு கூகுள் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான மெத்தட். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவசர கால வேலை வந்து ரயில்வே துறையிலிருந்து வந்தது. அதற்கும் வந்து இந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் நான் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். அதனுடைய லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலும் அப்டேட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இது டவுன்லோட் பண்ணி இங்கே இந்த லிங்க் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. கூடுதலாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குடைய கமெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை வரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.